ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாட்டாளி மொழி கட்சியினுடைய வாக்குச்சாவடி செயல் வீரர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்காக இங்கே வருகின்ற நீண்ட கால எங்களுடைய கோரிக்கை இந்த ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று பல போராட்டம் நடத்திய பிறகு கடந்த ஆட்சி காலத்தில் வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தை மூன்றாக பிரித்திருக்கின்றார்கள். அதை வரவேற்கின்றோம். ஆனால் பிரித்தும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. இன்னும் அடிப்படை கட்டுமானங்கள் இன்னும் அமைக்கவில்லை. மருத்துவக் கல்லூரியோ இது போன்ற ஆட்சியர் அலுவலகம் இன்னும் சரியான முறையில் இயங்குகிறது. இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். ஆனாலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தி அடிப்படை வசதிகளை இந்த மாவட்டத்திற்கு உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எங்க பார்த்தாலும் கஞ்சா வைத்திருக்கிறாங்க. ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டும்தான், தமிழ்நாடு முழுவதும் இப்போ கஞ்சா மாநிலமாக மாறியிருக்கிறது. இது ஏதோ திடீரென்று வந்தது கிடையாது. கடந்த காலங்களில் இருந்து இப்பொழுது உச்சத்தில் இருக்கிறது. அது என்ன காரணம் தெரியல. கடந்த 2 ஆண்டு காலமாக எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறைக்கு தெரியாம ஏதோ ஒரு பக்கம்னு வைக்க முடியாது. இப்ப கடலூர்ல கூட கஞ்சா பயன்படுத்தி அவங்களுடைய தாயை கொண்ட சம்பவங்கள் எல்லாம் நாம் தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் அவர்களில் சிறப்பு கவனம் செலுத்தணும். அவ்வப்போதே இதை முதலமைச்சர் ஆய்வு நடத்திட்டு இருக்கிறார். அது போதுமானது கிடையாது. இந்த போதை ஒழிப்பு பிரிவு காவலர்களை நியமனம் செய்ய வேண்டும். பற்றாக்குறை இருக்கிறது காவலர்கள். அதுல கிட்டத்தட்ட 20,000 காவலர்களை தற்காலிகமாக நியமனம் செய்ய வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட வேண்டும், நியமனம் செய்ய வேண்டும். எவ்வளவு பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற இராணுவத்திலையும் சரி, ஊர்காவல் படையிலையும் சரி, பாராமிலிட்டரி இவங்க எல்லாமே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எழுதியானவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு டெம்பரரி போஸ்டிங் ஆவது கொடுத்து அடுத்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு டெம்பரரி போஸ்டிங் கொடுத்து இது ஏன்னா இது அடுத்த தலைமுறை ஏற்கனவே இந்த மதுவால மிக மோசமான ஒரு சூழல் வந்துடுச்சு. இந்த தலைமுறையை நம்ம கொடுத்தாச்சு, பலி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். இந்த தலைமுறை மீட்டெடுக்க முடியாது. அடுத்த தலைமுறையை ஏதாவது காப்பாற்ற வேண்டும் நோக்கம். ஆனால் செய்யார் சிற்பாட்டு அதே ஏதாவது திருவண்ணாமலை மாவட்டம் மிக மிக பின்தங்கிய மாவட்டம், அதுக்கு நிச்சயமாக முன்னேற்றம் வேண்டும். சிப்காட் திருவண்ணாமலை மாவட்டம் சிப்காட் வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொழிற்சாலைகள் வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும். அது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் அங்க அந்த மேல்நா பகுதியில் 11 கிராமங்கள், அதாவது விளைநிலங்கள், 30 விளைகின்ற விளைநிலங்கள், அந்த விளைநிலங்களை தான் நாங்கள் சிப்காட் கொண்டு வருவோம் சொல்லுவது அவங்களால எங்களால் ஏற்க முடியாது. அங்கிருந்து 20-30 கிலோமீட்டர் தள்ளி அரசு நிலம் இருக்கு, தரிசு நிலம் இருக்கு, பக்கத்துலதான் இருக்கு. அங்க வந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, அங்க நடத்திட்டு போங்களேன். விளை நிலங்களை தான் நாங்க நடத்துவோம், விவசாய நிலத்தை நாங்க அழிப்போம்னு ஒரு கொள்கையா வச்சிருக்கிறாங்க திமுக. நெய்வேலியிலும் என்எல்சிக்கும் அதே பிரச்சனை தான். விளை நிலங்களை அழிச்சு அங்க நிலக்கரி நாங்க சொரங்க நிலக்கரி எடுப்போம்னு ஒரு கொள்கையை முடிவில் வச்சிருக்கிறாங்க திமுக. தும்முடிபூண்டி பக்கத்துல நாங்க அங்க 1,100 ஏக்கர் விளைநிலங்கள் ஆரணியார் கொசத்தலை ஆற்றல் படுகையில அங்க நாங்க 1,100 ஏக்கர் அழிச்சு அறிவு நகரை நாங்கள் கொண்டு அறிவுசார் நகரை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னா என்ன புரியல. அன்னூர்ல அங்கேயும் நாங்கள் விளை நிலங்கள் அழிச்சு நாங்கள் சிப்காட் சிப்காட் வரணும், வேணும், வேலை வாய்ப்பு வேணும், வேண்டாம்னு யாருமே சொல்லல. அதனால இதே வந்து விளை நிலங்களை அழிச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் சிப்காட் கொண்டு வரோம், தொழிற்சாலை கொண்டு வரோம், அது உண்மையான வளர்ச்சி கிடையாது. ஏற்கனவே 45 வருஷத்துல தமிழ்நாட்டில் 42 லட்சம் ஏக்கர் இந்த 45 ஆண்டு காலத்தில் வந்து விவசாய பயன்பாட்டிலிருந்து வேற பயன்பாட்டிற்கு வந்து நிலம் மாற்றப்பட்டிருக்கு. 42 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் வந்து வேற பயன்பாட்டுக்கு இந்த 45 ஆண்டுகள்ல, இது நான் சொல்ற அரசு சொல்றது, 48%ல இருந்து 36% குறைஞ்சிருக்கு. இந்த வேகத்துல போச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல 25% நிற்கும். சாப்பாடு வழி எடுத்து போறது கிடையாது.
இந்த மீடியால வேற பிரச்சனையே எனக்கு கிடைக்கலையா? போன வாரம் மஞ்சூர் அலிகான், இந்த வாரம் குஷ்புவா? மஞ்சூர் அலிகானோட தொடர்ச்சி இல்ல, அதான் சொல்றேன். உங்களுக்கு மீடியாவுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடைக்கல. எவ்வளவு நான் சொன்ன தொண்ட தண்ணி வத்த வத்த நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், நான் இவ்வளவு பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ அவங்க சொல்ற அவங்க ஒண்ணு சொல்றாங்க, ஒரு சேரி மொழின்னு எதோ சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏதோ ஒரு கட்சி வந்து அவங்க அலுவலகமும் அவங்க வீட்டுக்கு முன்னே போராட்டம் பண்ண போறாங்க. உண்மையான போராட்டம் பண்ணணும்னா எங்க போய் பண்ணணும் தெரியுமா? இந்த திராவிட கட்சிகளுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி தான் போராட்டம் பண்ணணும். சுதந்திரம் அடைந்து நமக்கு 76 ஆண்டுகள் ஆகியோ இன்னும் சேரிகள் ஒழிக்கப்படவில்லை. இன்னும் சேரிகள்லாம் இருக்கு. அப்புறம் என்ன முன்னேற்றம் கொடுத்துருக்கிறாங்க இவங்க? அதை பத்தி பேச வார்த்தை சொல்லக்கூடாதான். ஆனா சேரிகள் அது அவ்வளோ அவ்வளோ காலமாக வச்சுட்டு இருக்கீங்களே, அது ஒரு முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கலாம் எந்நேரம். இன்னைக்கு கூட நீங்கள் சேரிகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அடிப்படை வசதிகள் இருக்கிறாங்க? சாக்கடை ஓடிட்டு இருக்குது, குடிசைகள் இருக்கிறாங்க, கொசு இருக்குது, குடிநீர் கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது. அங்க இந்த நிலையில தானே நீங்கள் ரெண்டு திராவிட கட்சிகளும் 55 ஆண்டு காலம் ஆட்சி செய்து இன்னைக்கு நிலையில் தானே வச்சிருக்கிறீங்க நீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து தைரியமான போராட்டங்களை முன்வைத்து மைக்கின்ற கட்சி. இது யாரு ஆட்சி செய்யறாங்க, யாரு செய்யல, அதெல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு யோசனை கிடையாது. யாரை எதிர்க்கணுமோ அதை கட்டாயம் எதிர்த்து நாங்க செய்வோம். அதே நேரத்துல நான் அமைச்சராக 5 ஆண்டு காலம் பணியாற்றிய காலத்தில் வந்து டுபாக்கோ மாஃபியா, மெடிக்கல் எஜுகேஷன் மாஃபியா, ஃபார்மசூட்டிக்கல் மாஃபியா, குட்கா மாஃபியா, இதெல்லாம் எதிர்த்து சட்டங்களை பல சட்டங்கள் கொண்டு வந்தோம். தைரியமாக நாங்கள் நிச்சயமாக போராட்டம், எந்த போராட்டம் நடத்தினாலும் சரி, எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் பின்வாங்க போகிறது கிடையாது. அது தைரியம் எங்களுக்கு இருக்குது. கூட சென்னையில் ராயபுரத்தில் பார்த்தா ஒரு நாய், வெறி நாய் வந்துருக்குது, ரேபியஸ் கிடைச்சி நாய் வந்து 31 பேரை வந்துருக்குது. இது வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தெரு நாய்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கு. அது கட்டுப்படுத்தணும். அதை கட்டுப்படுத்தணும்னா அது அந்த நாயை வந்து அது கொள்ளணும், இது பண்ணணும்னு அகற்றணும். அங்கேருந்து அதை அகற்றி அதுக்கு தனியான ஒரு பகுதியை பயன்படுத்தி அது வளர்க்கலாம், அங்கே வளர்ந்துட்டு இருக்கலாம். ஏன்னா அது இல்லாமல் பல மாநிலங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு பல நாய்கள் வந்து குழந்தைகளை கவி, குழந்தைகளை கொண்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் நம்ம சிசிடிவிலாம் பார்க்குறப்போலாம் அது ஒரு மாதிரி இருக்கும். 3 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை வந்து 10 நாய்கள் வந்து சேர்ந்து அப்படியே தாக்குறது, அதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த அது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். அதில் வந்ததுக்கு பிறகு அப்புறம் தான் டிவி விவாதம்லாம் வரும். அப்புறம் தான் அரசு வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஓ, ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் அப்புறம் தான் வரும் பண்ணுவாங்க, அப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு வரதுக்கு முன்பே இது போன நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாமல் மாடுகள் அதிக அளவில் சாலைகள் நடந்துருக்கு, இதனால பல தினம் பல விபத்துகள் நடந்துருக்கு. இதை தவிர்க்க வேண்டும். இது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கிறது தப்பே கிடையாது, தவறான நடவடிக்கை முடியும். அது இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு கொள்கை முடிவு அறிவிச்சுக்கிறதுனால தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவ பள்ளிகள் தொடங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் 6 மாவட்டத்தில் மருந்து கல்லூரி தொடங்க முடியாதப்போ, அடுத்த 15-20 ஆண்டுகள் தொடங்க முடியாது. அப்போ இந்த கொள்கை முடிவு, உங்கள் கொள்கை முடிவு நேர் எதிராக இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது அது வந்து ஏதோ ஒரு MBBS மட்டும் கிடையாது, அது PG சீட்ஸ்லாம் இருக்குது, நர்சிங் இருக்குது, பாராமெடிக்கல் இருக்குது, எல்லாமே வரணும். இந்தியாவில் வந்து இன்னும் 10 லட்சம் மருத்துவர்கள் தேவைப்படுகிறது. MBBS இன்னும் 10 லட்சம் பேர் தேவைப்படுகிறது. நர்சிங் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 லட்சம் பேர் தேவைப்படுகிறது. இவங்க ஏதோ தப்பான ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு WHO உடைய எலிஜிபிலிட்டி நாங்கள் வந்து மிஞ்சிட்டோம்னு சொல்றதுலாம் தப்பு. அதனால அதுக்கு பிறகு கடிதம் எழுத உடனே அடுத்தது 1 வாரம் 10 நாளில் வந்து இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அதை வரவேற்கிறேன். அதாவது இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் விளையாட்டு துறையை சார்ந்த அடிப்படை கட்டுமானங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்த வேண்டும். எங்களுடைய கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் மட்டும் கிடையாது, எல்லா கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல வந்து சென்னை மாவட்டத்துல கொஞ்சம் அதிகமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில ஓரளவுக்கு இருக்கு. ஆனா மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக ஊரக மாவட்டங்கள்லாம் இருக்கு, இப்ப அரியலூர் அது போன்ற தருமபுரி ஊரக மாவட்டங்கள் எல்லாம், இதுல இன்னும்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டோர் ஸ்டேடியம், இண்டோர் டிராக்ஸ், ரன்னிங் டிராக்ஸ், அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப். ஏன்னா இப்ப பேட்மிண்டன்ல நான் இந்த தமிழ்நாடு பேட்மிண்டன் பிரசிடண்டா பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையா தமிழ்நாட்டை சார்ந்த நம்ம பிளேயர்ஸ் பேட்மிண்டன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பன்னாட்டு டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க, இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இது நடந்ததே கிடையாது இதுவரைக்கும். அது போன்ற ஏன்னா இந்த ஜெயிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண குடும்பத்தை சார்ந்தது. இவர்களை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கு ஊக்குவித்து இவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் எல்லாம் பண்ணணும் ஒரு பக்கம். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்னா இப்போ சைனா ஏன் வந்து இன்னைக்கு உலக அளவில் இருக்கிறதுன்னா அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்க. கொரியா, ஜப்பான்லாம் வந்து அடிப்படை மிகச்சிறந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிறாங்க, கட்டுமானங்கள் வச்சிருக்காங்க. தமிழ்நாடும் அது போன்ற ஒரு நிலை வரணும்.